இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம நிறைய டிப்ஸு நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து ரீதியாக வாஸ்து ரீதியாக நம்மளுடைய வீடு அமைக்கக்கூடிய சில விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் வந்து வாஸ்து ரீதியாக நம்ம படத்தை வச்சுருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது கப்புள்ஸ் ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருப்போம் இன்றைக்கி வாஸ்து ரீதியாக நிறையா வாஸ்து ரீதியாக நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க ஆனால் இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டேங்க இன்றைக்கி கப்புள்ஸ் ஃபோட்டோ எங்கே மாற்றுறது சில்ட்ரன் அதாவது குழந்தைகளுடைய ஃபோட்டோ எங்கே பாட்டுறது ஒரு பாட்டி தாத்தா இருந்தால் பேரனுடைய ஃபோட்டோ மாட்டணும் பேத்தியுடைய ஃபோட்டோ மாட்டணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அம்மா அப்பாவாக இருந்தால் என் குழந்தையுடைய ஃபோட்டோ மாற்றணும் ஆசை இருக்கும் நான் காலேஜ் படித்ததுடைய ஃபோட்டோ நான் பார்த்துட்டேன் நான் இந்த பட்டம் வாங்கின ஃபோட்டோ இதெல்லாம் மாற்றுறது நிறைய அரசியலில் இருக்கிறவா தலைவர்களுடைய ஃபோட்டோ மாற்றுறதை நம்ம பார்த்துருப்போம் அதே மாதிரி பெற்றவங்களுடைய அதாவது நமக்கு மறைந்தவர்களுடைய ஃபோட்டோ நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இன்றைக்கி வாஸ்து ரீதியாக எந்தெந்த திசையில் எந்தெந்த இடத்துல வைத்தால் அந்த படங்களை வைக்கும் பொழுது அது குடும்பத்திலும் செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருஷ்டியும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம அற்புதமான சில வாஸ்து டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்துட்டு எந்த திசையை நோக்கி இருக்கணும் கிழக்கு வடக்க பார்த்துருக்கிறது விசேஷமான பலன் ஹாலில் வச்சுக்கிறது அதில் டைனிங் ஹாலில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் கிழக்கு அல்ல வடக்க பார்த்து அடுத்தது பெரியவங்களுடைய படம் அதாவது இறந்தவர்களுடைய படத்தை பார்த்துட்டிங்கன்னா தெற்கு முகமாக வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் குறிப்பாக பார்த்துட்டேனா தெற்கு முகமாக பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படி இல்லை தெற்கு முகமாக வைக்க முடியலன்னா மேற்கு முகமாக வச்சுக்கணும் ஆனால் தெற்கு முகமாக பார்த்து வைக்கிறது இறந்தவர்களுடைய படத்தை வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் குழந்தைகளுடைய படம் அதாவது குழந்தைகளுடைய படத்தை மட்டும் வைக்கிறதுக்கு பார்த்துட்டா வடக்கு மாற்று அதாவது நார்த்து பார்த்து வைக்கிறது ரொம்ப விசேஷம் அவங்களுடைய ஸ்டடீஸில் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும் ஸ்டடீஸில் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் குழந்தைகள் படிப்புக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நார்த்து பார்த்து வைக்கிறது அடுத்தது கப்புல்ஸோட படத்தை வைக்கிறது பார்த்திங்கன்னா கன்னி மூளைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட்டில் கிழக்கு நோக்கி கப்புல்ஸோட படம் வைக்கிறது அந்த ரூமில் பெட்ரூமாக இருந்துன்னா அந்த இடத்துல கப்புல்ஸோட படம் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதாவது மிடில் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா மிடில் ஆஃப் ரூம்னு சொல்லுவாங்க அந்த கன்னி மூலையில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமுக்கு நடு பகுதியில் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது கப்புள்ஸுக்கு ரொம்ப விசேஷம் அதான் அரசியல் ரீதியாக இருந்துன்னு இருக்கிறவங்களுக்கு நான் அரசியல் ரீதியாக இருக்கேன் நான் இன்னும் மேலும் மேலும் நான் பதவிகள் வாங்கணும் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நிறையா ஹாலில் தான் வச்சுருக்க நம்ம பார்ப்போம் வாயு மூளைன்னு சொல்லுவாள் அதாவது நார்த் வெஸ்ட்டில் வைக்கிறது அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டுனா அரசியல் தலைவர்களோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி படத்தை வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஹாலில் வச்சாலும் பிரம்ம ஸ்தானம்னு சொல்லுவாள் நடுப்பகுதியில் வைக்கிறது நடுப்பகுதியில்னால் அந்த சவுத்தில் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா படித்து பட்டம் வாங்கினவங்கள்லாம் பார்த்துட்டேன்னா அவங்களுடைய படங்களை வைத்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இது எந்த திசையில் கன்னி மூலையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதை கன்னி மூளைனா சவுத் வெஸ்ட்டில் வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இது கிழக்கை பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ரொம்ப வெறுவிறுனு மேலும் படிக்கிறதுக்குன்னான யோகம் நிறைய பட்டங்கள் வாங்குறதுக்குண்டானதாக இருக்கும் மாதிரி சுற்றுலா சென்றது அதாவது வெளியூர் வெளிநாடு சுற்றுலா சென்ற எல்லாம் நம்ம வைக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் இதெல்லாம் வாயு மூளைன்னு சொல்லக்கூடிய வாயு மூளைன்னு சொல்லக்கூடிய நார்த் வெஸ்ட்டு ரூமில் அதை மாற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் குழந்தைகள் பார்த்துட்டேன்னா சின்ன வயசில் படிக்க எழுது எழுதுறது இந்த ஸ்போர்ட்ஸில் விளையாண்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கணும்னா நார்த்து பார்த்து வைக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நார்த்து பார்த்து வைக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் இன்றைக்கி வாஸ்து டிப்ஸில் பார்த்துட்டேன்னா ஃபேமிலி ஃபோட்டோஸ்லேருந்து ஆரம்பித்து இறந்தவர்கள் அதே மாதிரி பார்த்தோம்னா குழந்தையுடைய ஃபோட்டோஸு அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நம்ம அரசியல் ரீதியாக இருந்தோம்னா பெரிய தலைவர்களுடைய படங்களை வைக்கிறது அது மாதிரி எந்த முகப்பு பார்த்து வைக்கிறது எந்த திசையில் வைக்கிறது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம் நம்ம தினம் தினம் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இது வாஸ்து ரீதியாக வைக்கும் பொழுது ஒற்றுமையும் செல்வமும் பெறுகிறதுக்கு உரியதாக இருக்கும்